மூங்கில் மோட்டார் சைக்கிள். சாந்தி நகர்ல செந்துங்கிற பேர் கொண்ட ஒரு பையன் இருந்தான். அவனோட அப்பா அம்மா ரொம்ப ஏழைங்க. செந்து தன்னோட எல்லா நண்பர்களையும் காஸ்ட்லியான பொம்மைகளை வச்சு விளையாடுறத பார்த்துட்டு அவங்க கூட சேர்ந்து விளையாடணும்னு ஆசைப்பட்டான். ஆனா அவன் ஏழையா இருந்ததால யாருமே அவன் கூட விளையாட ஆசைப்படல. சாந்தி நகர்ல ராமுங்கிற பேர் கொண்ட ஒரு பையனும் இருந்தான். ஒரு நாள் ராமு விளையாடும் போது செந்து அவங்க கிட்ட சொன்னான், ராமு நானும் உன் கூட சேர்ந்து விளையாடலாமா? அட இல்ல இல்ல, நீ தூரமா நின்னே பாரு, என் மோட்டார் சைக்கிளை நீ தொடவே கூடாது, நானே அதை எப்படி ஓட்டணும்னு ஓட்டி காட்டுறேன் அப்படி சொல்லிட்டு ராமு தன்னோட மோட்டார் சைக்கிளை ரொம்ப வேகமா ஓட்டிக்கிட்டு வந்து செந்துவை மோட்டார் சைக்கிளால இடிச்சு கீழே தள்ளிட்டான். செந்துவை இந்த நிலைமையில பார்த்து பசங்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அவனை கேலி பண்ண ஆரம்பிச்சாங்க, செந்து விழுந்துட்டான், செந்து விழுந்துட்டான். ராமுவோட இந்த செயலை பார்த்துட்டு செந்துவுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. ஆனா அவன் மனசுக்குள்ள ஒரு முடிவு பண்ணான், அதாவது அவனும் ஒரு மோட்டார் சைக்கிளை செய்யணும்னு, அதுவும் மூங்கில் மோட்டார் சைக்கிள். வீட்டுக்கு போய் செந்து தன்னோட அப்பா கிட்ட சொன்னான், அப்பா எனக்கு மூங்கில் வேணும், நான் மூங்கில்ல ஒரு மோட்டார் சைக்கிள் செய்ய போறேன். அட நீ என்னப்பா பேசுற கண்ணா, மோட்டார் சைக்கிளை மூங்கில்ல யாராவது செய்வாங்களா சொல்லு, உனக்கு என்ன பைத்தியமா? ஆனா செந்து அவங்க அப்பா அம்மா சொல்றது எதுவுமே கேட்கல. அவன் மூங்கில்ல மோட்டார் சைக்கிள் செய்யணுங்கிற பிடிவாதத்துக்கு வந்துட்டான். செந்துவோட பிடிவாதத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மாவால எதுவுமே பண்ண முடியல. செந்துவோட அப்பா மூங்கில கொண்டு வந்து கொடுத்தாரு. அப்புறம் கூடவே பழைய காரோட இன்ஜினையும் கியர் பாக்ஸையும் கொடுத்தாரு. செந்து ரொம்பவே புத்திசாலி. செந்து ரெண்டு மூணு நாள் கஷ்டப்பட்டு மூங்கில்ல ஒரு மோட்டார் சைக்கிளை செஞ்சான். அப்புறம் அதுல ஒரு பழைய காரோட இன்ஜினையும் கியர் பாக்ஸையும் ஃபிட் பண்ணான். அப்புறம் அவன் தன்னோட மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கிட்டு விளையாடுறதுக்கு கிரவுண்டுக்கு வந்தப்ப கிராமத்து ஜனங்க பசங்க எல்லாரும் செந்துவோட மூங்கில் மோட்டார் சைக்கிளை பார்த்து அதிர்ச்சி ஆனாங்க. ஆனா செந்துவோட மூங்கில் மோட்டார் சைக்கிளை பார்த்து ராமு என்ன சொன்னான்னா, செந்து உன்னோட மோட்டார் சைக்கிள் பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, ஆமா இது ஓடுமா? ஆமா ராமு இது ஓடும், இதுல கார் இன்ஜினை பொருத்தி இருக்கேன், அப்புறம் காரோட கியர் பாக்ஸும் பொருத்தி இருக்கேன், இங்க பாரு இத நான் உனக்கு ஓட்டி காட்டுறேன். அப்படியா, இதான் விஷயமா? சரி அப்படினா ஒரு ரேஸ் வெச்சுக்கலாம். தாராளமா வெச்சுக்கலாமே. செந்து இப்படி சொன்னதும் பசங்க எல்லாரும் செந்துக்கு அட்வைஸ் பண்ணாங்க, அதாவது அவனோட மூங்கில் மோட்டார் சைக்கிள் ராமுவோட மோட்டார் சைக்கிளோட போட்டி போட முடியாதுன்னு. ஆனா அதை செந்து ஒத்துக்கவே இல்லை, ஏன்னா அவன் செஞ்ச பொருள் மேல அவனுக்கு நிறைய நம்பிக்கை இருந்தது. அவனுக்கு நல்லா தெரியும் அவனோட மோட்டார் சைக்கிள் பிரேமும் மூங்கிலால செய்யப்பட்டதுன்னு. ஆனா இன்ஜினும் கியர் பாக்ஸும் காரோடது பொருத்தப்பட்டுச்சு. அப்புறம் அவனோட மூங்கிலால செய்யப்பட்ட டயரு ராமுவோட மோட்டார் சைக்கிள்ல இருக்கிற டயரை விட உறுதியானது. ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட மாதிரி மலை சறுக்கத்துல அவங்க ரேச ஆரம்பிக்கிறதுக்கு ரெடியா இருந்தாங்க. ராமுவோட மோட்டார் சைக்கிள் ஆரம்பத்திலேயே வேகமா மலை சறுக்கத்துல நல்லா போயிடுச்சு. ஆனா கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா ஒரு கூர்மையான பாறையினால அவனோட ரப்பர் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. அப்புறம் ராமுவால மோட்டார் சைக்கிளை கண்ட்ரோல் பண்ண முடியாம அங்கிருந்த சேத்துல விழுந்துட்டான். ராமு சேத்துல விழுந்ததை பார்த்துட்டு பசங்க எல்லாருமே பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சாங்க. பாருங்க ராமு மோட்டார் சைக்கிளோட கீழே விழுந்துட்டான். அப்புறம் இங்க செந்து தன்னோட மூங்கில் மோட்டார் சைக்கிள்ல ராமுவை விட முன்னாடி போயிட்டான். அப்புறம் ரேஸ்லயும் ஜெயிச்சிட்டான். ரேஸ்ல ஜெயிச்ச உடனே பசங்க எல்லாரும் கைத்தட்டலோட செந்துவை வரவேற்றாங்க. மூங்கில் ஹெலிகாப்டர். ஒரு கிராமத்துல செந்துங்கிற பெயர் கொண்ட ஒரு பையன் அவங்க அப்பா அம்மா கூட இருந்தான். செந்துவோட அப்பா மூங்கில் ஃபேக்டரி வச்சிருந்தாரு. அவர் கடையில இருந்து சிட்டிக்கு மூங்கில் சப்ளை பண்ணுவாரு. செந்துவோட அப்பாவுக்கு தன்னோட பையன் படிச்சு பெரிய ஆபீசர் ஆகணுங்கிற ஆசை. அவர் மாதிரி மூங்கில் வியாபாரம் பண்ண கூடாதுன்னு நினைச்சாரு. அதனால அவர் செந்துவை ஒரு நல்ல ஸ்கூல்ல படிக்க வச்சாரு. ஆனா செந்துவுக்கு படிக்கிறதுல கொஞ்சம் கூட மனசு கிடையாது. அவன் மூங்கில்கள்ல புதுசு புதுசா பொம்மைகளை செஞ்சுக்கிட்டு இருப்பான். செந்துவோட அப்பா அவன் மேல ரொம்ப கோபத்துல இருந்தாரு. செந்து இன்னைக்கு மறுபடியும் உன்னோட பிரின்சிபல் கூப்பிட்டு உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாரு. இந்த தடவையும் நீ கிளாஸ்ல குறைவான மார்க் எடுத்திருக்க. இங்க பாரு நான் சொல்றத கேளு, இந்த மாதிரி மூங்கில்ல பொருளை செய்யறத விட்டுரு, படிப்புல கவனத்தை செலுத்து. என்னப்பா நீங்க எப்ப பார்த்தாலும் படிக்க சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கீங்க, படிக்கிறதுனால மட்டும் என்ன ஆக போகுது, நீங்க ஒன்னும் பாத்துக்கிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு நான் மூங்கில்ல அப்படி ஒரு பொருளை செய்வேன், அதை பார்த்து எல்லாரும் என்ன பாராட்டுவாங்க. அவனை காப்பாத்துறதுக்காக செந்துவோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அட என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் என் பிள்ளைய குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, திட்டிக்கிட்டே இருக்கீங்க. அவன் சரியா தானங்க சொல்றான், இதுக்கு அப்புறமா உங்களோட மூங்கில் ஃபேக்டரிய அவன் பாத்துக்கணும் இல்லையா? காலம் போக போக செந்துவும் பெரியவன் ஆயிட்டான். ஆனா மூங்கில்ல பொருளை உருவாக்குற இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு போகல. அவன் மூங்கில்ல பெரிய பெரிய பொருட்களை செஞ்சான், அதாவது மூங்கில்ல காரு, டேபிள், சேர். ஒரு நாள் அதிகமா மழை பெஞ்சதால
கிராமத்துல இருந்து நகரத்துக்கு போற பாலம் உடைஞ்சிருச்சு. அதனால செந்துவோட அப்பாவால மூங்கில நகரத்துக்கு கொண்டு போக முடியல. அதனால ரொம்ப நஷ்டம் ஏற்பட்டுச்சு. அப்புறம் ரொம்ப கவலை அடைஞ்சாரு. இப்ப நம்ம என்ன பண்றது? இந்த பாலத்தை எப்போ கட்டுவாங்க? நீங்க எதுக்காகங்க கவலைப்படுறீங்க? நிச்சயமா நமக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். எனக்கு என்ன பத்தி கவலை இல்ல, உன்னோட உதவாக்கார பையன் இருக்கானே அவனை பத்தி தான் கவலை எல்லாம். இப்படியே இருந்துச்சுன்னா வியாபாரம் நிறுத்தணும். அதுக்கப்புறம் நம்ம நிலைமை என்ன ஆகும்னே தெரியாது. அதை கேட்டுட்டு செந்து சொன்ன, அப்பா உங்க பிரச்சனைக்கான தீர்வை நான் கண்டுபிடிச்சிட்டேன், வாங்க என்னன்னு காட்டுறேன். செந்து அவங்க அப்பா அம்மாவை கூட்டிக்கிட்டு மலை உச்சிக்கு போனா. அந்த இடத்தை பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மா ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அவ மூங்கில்ல பெரிய ஹெலிகாப்டரை செஞ்சான். செந்து தன்னோட அப்பா கிட்ட சொன்ன, அப்பா உங்க மூங்கிலெல்லாம் இதுல கட்டி நகரத்துக்கு கொண்டு போய் வியாபாரம் பண்ணலாம். செந்துவோட அப்பா அதிர்ந்து போய் சொன்னாரு, கண்ணா ஹெலிகாப்டர் ஓட்டுறதுக்கு இன்ஜின் வேணுமேப்பா. அப்பா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கிராமத்துல நதிக்கரைக்கிட்ட ஒரு ஹெலிகாப்டர் விழுந்துச்சுல்ல, அதோட இன்ஜினை இதுல பொருத்தி இருக்கேன் பாருங்க, இது ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் செந்து அந்த ஹெலிகாப்டர்ல உட்கார்ந்து அதை ஸ்டார்ட் பண்ணி காட்டினான். அவ அந்த ஹெலிகாப்டருக்குள்ள ஏற்கனவே நிறைய மூங்கில் மரங்களை கட்டி வச்சிருந்தான். சிட்டிக்கு எடுத்துட்டு போறதுக்கு செந்து ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் பண்ணி பறக்க விட்டான். அந்த ஹெலிகாப்டர் மலையிலிருந்து பறந்து கொஞ்ச நேரத்துல நேரா நதிக்கரை மணல்ல போய் விழுந்தான். அந்த கிராமத்தை சேர்ந்த எல்லாரும் செந்துவ அங்க வந்து காப்பாத்தினாங்க. அப்புறம் அவனை பார்த்து சிரிச்சாங்க. அப்புறம் இது போல செந்து மூங்கில் ஹெலிகாப்டர் பறக்க விடுற கனவு கனவாவே இருந்துச்சு. அவனை பார்த்து ஜனங்க சிரிக்கிற அளவுக்கு ஆயிட்டான். அப்புறம் மூங்கில்ல இனிமே எந்த ஒரு பொருளும் செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ணான். காலுராம் ரொம்ப உழைக்கக்கூடிய மனுஷன். அவர் தன்னோட மனைவி குழந்தைங்க கூட சமஸ்பூர்ல இருந்தாரு. காலுராம் குளத்தை சுத்தம் பண்ற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் வறண்டு போன கிணறு குளத்தை எல்லாம் சுத்தம் பண்ணி மறுபடியும் அதுல தண்ணிய வர வைப்பாரு. அவர் தன்னோட ஒட்டக வண்டியில குளத்தை கிளீன் பண்ற பொருட்களை எடுத்துக்கிட்டு ஊர் ஊரா சுத்தி வருவாரு. வறண்டு போன கிணறு குளத்தை சுத்தம் பண்ணிக்கலாம், வறண்டு போன கிணத்துல இருந்து மறுபடியும் தண்ணி ஊத்திடுங்க, நீங்க குளத்தை சுத்தம் பண்ணிக்கோங்க. அவரோட குரலை கேட்டுட்டு கிராமத்து தலைவர் அவர்கிட்ட வந்தாரு. அப்புறம் அவர்கிட்ட சொன்னாரு, அப்படியே நில்லுப்பா, உன்னோட பேர் என்ன? ஆமா, நீ குளத்தை சுத்தம் பண்ணுவியா? ஆமாங்க தலைவர் ஐயா, என்னோட பேரு காலுராம். அப்புறம் நான் நிறைய கிராமத்தோட குடங்களை சுத்தம் பண்ணி இருக்கேன், அப்புறம் அதுல இருந்து தண்ணி ஊத்த எடுத்திருக்கேன். அப்படியா? அப்போ நீ தான் அந்த காலுராமா? உன்னை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன்ப்பா. அப்ப சரி சரி வா, எங்க கிராமத்துல கோயிலுக்கு பக்கத்துல ஒரு குளம் இருக்குது, அதை சுத்தம் பண்ணிடு. அப்படி அதுல தண்ணி ஊத்த எடுத்து வந்ததுன்னா நீ என்ன கேக்குறியோ எங்க கிராமத்து சார்பா நான் அது உனக்கு பரிசா குடுக்கறேன். சரிங்க தலைவர் ஐயா, உங்க விருப்பப்படியே ஆகட்டும், ஆனா நான் செய்யற வேலைய சேவையா நினைச்சுதான் செஞ்சுகிட்டு இருக்கேன். அப்படி சொல்லிட்டு காலுராம் அந்த தலைவர் கூட சேர்ந்து கிராமத்துக்கு வெளியில கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற குளத்துக்கிட்ட போனாரு. அப்புறம் தன்னோட பொருட்களை எடுத்து குளத்துக்குள்ள இறங்கி அதை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனா அவர் வேலை செய்ய செய்ய சாயந்தரமே ஆயிடுச்சு. அப்புறம் கிராமத்து ஆளுங்கெல்லாம் அங்கிருந்து அவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா காலுராம் தன்னோட வண்டியோட அதே இடத்துல இருந்தாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்ததுக்கு அப்புறம் நிலா வெளிச்சத்துல அவர் அந்த குளத்துக்குள்ள இறங்கி தன்னோட வேலைய ஆரம்பிச்சதுமே அப்பதான் அந்த இடத்துல ஒரு ஜின் தோன்றினாரு. அம்மா, யாரு நீ? என்னோட குளத்துல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? காலுராம் ஆரம்பத்துல பயந்துட்டாரு. அப்புறம் அவரை சுதாரிச்சுக்கிட்டு ஜின்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. அவரோட விவரங்களை அவர்கிட்ட சொன்னாரு. காலுராம் சொன்னதை கேட்டுட்டு ஜின் அவர்கிட்ட சொன்னாரு, என்ன சொன்ன? குளத்தை சுத்தம் பண்றியா? இந்த குளம் என்னுடையது. அப்புறம் நான் பல நூற்றாண்டா இந்த குளத்துக்குள்ளதான் இருக்கேன். ஆனா நீ ஒரு உழைப்பாளிங்கிறதுனால அப்புறம் சேவ மனப்பான்மையோட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, அதனால நான் இந்த குளத்தை விட்டு இங்க இருந்து போயிடுறேன். நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது ஒண்ணுதான், இந்த குளத்துக்கு வெளியில இருக்கிற கோயிலுக்கு பக்கத்துல எனக்கும் ஒரு கோயில கட்டணும், ஜனங்க எனக்கும் மரியாதை கொடுக்கணும். காலுராம் ஜின் சொன்ன கோரிக்கையை ஏத்துக்கிட்டாரு. அப்பதான் அங்க திடீர்னு ஒரு பயங்கரமான வெளிச்சம் ஏற்பட்டது. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே குளத்துல தண்ணி நிறைஞ்சிருச்சு. அப்புறம் அக்கம் பக்கத்துல இருந்த இடம் எல்லாமே அந்த நிலா வெளிச்சத்துல தங்கம் மாதிரி மின்ன ஆரம்பிச்சது. ஏதோ அந்த குளம் ஒரு தங்க மாய குளம் மாதிரி இருந்தது. போகும்போது அந்த ஜின் காலுராமுக்கு தங்கம் வைரம் வைடூரியம்னு கொடுத்துட்டு போச்சு. மறுநாள் காலையில தலைவரும் ஜனங்களும் அந்த குளத்துக்கிட்ட வந்தபோது அந்த குளம் சுத்தமாவும் தண்ணியோட நிறைஞ்சிருக்கிறத பார்த்துட்டு அதிர்ந்து போயிட்டாங்க. அடேங்கப்பா காலுராம், நான் உன்னை பத்தி என்ன கேள்விப்பட்டனோ அதை நீ நிரூபிச்சிட்ட. தலைவர் ஐயா, உங்ககிட்ட ஒரு கோரிக்கை.
இந்த குளத்தோட சேர்த்து இந்த கோயிலுக்கு பக்கத்துல தண்ணியோட ஜின்னுக்கு கோயில கட்டுங்க. அதுக்கப்புறம் உங்க குளம் என்னைக்குமே வறண்டு போகாது. தலைவரும் கிராமத்து ஜனங்களும் காலுராம் சொன்னதை ஏத்துக்கிட்டாங்க. அப்புறம் அந்த மாயக்குளத்தோட சேர்த்து ஜின்னுங்களுக்கு ஒரு கோயிலை கட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மாயக்குளத்துல என்னைக்குமே தண்ணீர் வத்துனது கிடையாது.